குழந்தைகளுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்கறதும் தப்பு, அதிகமாக அவகிட்ட கண்டிப்பு காட்டுறதும் தப்பு. தொடாதே சுட்டுடும்னு குழந்தைகள்கிட்ட பயம் காட்டினா குழந்தைகளுக்கு தொட்டா என்னன்னு தோணும். என் பொண்ணு காயத்ரிக்கு தோண்டி எடுத்து தொட்டுடுத்து சுட்டுடுத்து. ஆமாம், என் குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும், எல்லாம் ஏன் தப்பு, நான் பாவி, நான் மகா பாவி, என் குழந்தை நானே கொண்டுட்டேன், என்னை தூக்கில் போடுங்கோ, நான் கொலைகாரன், மெத்த பொண்ணையே கொண்டு கொலைகாரன், என்னை தூக்கில் போடுங்கோ, என்னை தூக்கில் போடுங்கோ, என்னை தூக்கில் போடுங்கோ, என்னை தூக்கில் போடுங்க, நான் கொலைகாரன், என்னை தூக்கில் போடுங்கோ, என்னை தூக்கில் போடுங்கோ. டாக்டர் கூட்டின்னு வந்திருக்கேன். எதுக்கடி டாக்டர் கூட்டின்னு வந்த, போய் போலீஸை கூட்டின்னு வா. அவா என்னை கூட்டின்னு போய் ஜெயிலில் போடட்டும், நான் கொலைகாரன், என்னை தூக்கில் போடட்டும், தூக்கில் போடுங்க, என்னை தூக்கில் போடுங்க, என்னை தூக்கில் போடுங்க, என்னை தூக்கில் போடுங்க. அப்பா அப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் உயிரோட இருக்க கூடாது, என்னை தூக்கில் போடுங்கோ, என்னை தூக்கில் போடட்டும், நான் சாகறேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க அப்பா, என்னை தூக்கில் போடட்டும், ஐயோ அப்பா, என்னை தூக்கில் போடட்டும், அப்படி எல்லாம் பேசாதீங்க அப்பா. அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க, டாக்டர் இப்ப பாத்துருவா. அப்பா சும்மா இருங்க, டெம்பரேச்சர் 102 டிகிரி இருக்கு, உடம்பு நெருப்பா கொதிக்குது, கொதிக்கட்டும், நன்னா கொதிக்கட்டும், நன்னா திக திக திகன்னு ஏறிட்டோம். ஒரு ஊசி போட்டுறேன். ஐயோ ஒரு ஊசி வேண்டாம், 1000 ஊசி போடுங்க, உடம்பு பூரா குத்தி சலடு ஆக்கிடுங்க நன்னா. அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, நான் தான் குத்த சொல்றேனே, குத்த சொல்லுடி, நிறைய குத்த சொல்லு, குத்த சொல்லு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரியாயிடும். இங்க வருது வருது பாரு, நான் ஒட்டி விடு, நான் ஒட்டி வலிக்கிறது, அடிக்கடி வரும், வேற ஏதாவது வெளியூர் கூட்டு போயிடுமா, ஒரு மாற்றம் ஏற்படும். அப்ப நான் வரமா, இது எல்லாம் வேண்டாண்டி போடு. டேய் சொல்றா, டோட்டல் ஃபேமிலி இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. வெரி குட். அப்ப எப்படியாவது அவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு காக்கா வடைய தூக்கிட்டு வந்த மாதிரி அந்த செல்லதுரியை தூக்கிட்டு வந்துரு. சரி ஜாங்க. காலையிலேயே எனக்கு கொஞ்சம் பொங்கல் வேணும்னு சொன்னேன்ல, எல்லாருமே சிஸ்டர் சொல்லுங்க, டாக்டர் வந்துட்டாரா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் இன்னும் வரல. தேங்க் யூ. டாக்டர் இன்னும் வரலையா? அப்பா
அத்தை வாங்க கேண்டீன் போய் ஏதாவது சாப்பிடலாம். இல்ல பவித்ரா, டாக்டர் பார்த்துட்டு அப்புறமா சாப்பிடலாம். டாக்டர் இன்னும் வரவே இல்ல. எப்ப டாக்டர் வந்து எப்ப பார்த்து எப்ப போய் சாப்பிடுறது? நீங்க போய் சாப்பிட்டு வந்துருங்க, போங்க போங்க. நீங்க வாமா. கோபால் வாங்க, நீங்களும் போயிட்டு வந்துருங்க. கோபால் நீங்க போங்க, வர போகல. பொங்கல், சட்னி, சாம்பார், முதிரி வருவே. பொங்கல் கோபால் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ மட்டும் தின்னாத. சொல்டா சொல்டா சொல்டா. அந்த லூசு கூட ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. நீ எப்படியாவது அவனை டைவர்ட் பண்ணினா நான் அந்த லூசு தூக்கிட்டு வந்துடுவேன். நான் 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 எப்படா? சரி சரி விடு. அவன் கூட இருக்கிற அவன் பேர் என்ன? பேர் தெரியலையே. பீச்ல கூட அவன் பேர் சொல்லி கூப்பிட்டானடா. பிரதாப், பிரதாப், பிரதாப். ஓகே ஓகேடா ஓகேடா ஓகே. அவன் என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்கான்? சரியா கேக்கணும், புரியுதா? நீங்க மெட்ராஸ் வந்திருக்கீங்களா? பெரிய பீச்சு, மறுபடியும் பீச்சுக்கு கூட்டிட்டு போறீங்களா? உங்களுக்கு உடம்பு சரியாட்டும், நான் உங்களை மறுபடியும் அங்க கூட்டு போறேன். ஐயா, எம்ஜிஆர் சமாதிக்கு நிச்சயமா கூட்டு போறேன். ஹலோ, எம்ஹெச் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல். மேடம், அங்க செல்லதுரன்னு ஒரு பேஷண்ட், அவர் கூட பிரதாப்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் போன் கிட்ட வர சொல்ல முடியுமா? முட்டைய பிரதாப்னு சொன்னா எப்படி சார் தெரியும்? நிறைய பேஷண்ட் விசிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. மேடம் மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ், ரொம்ப எமர்ஜென்சிங்க. நீங்க பிரதாப்னு கூப்பிட்டா போதும், அவரே திரும்பி பாப்பாரு. வெள்ளை கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, ஹாஃப் ஷர்ட், ஹாஃப் ஹேண்ட். ஒன் செகண்ட் இருங்க. மிஸ்டர் பிரதாப், மிஸ்டர் பிரதாப், மிஸ்டர் பிரதாப். ஏனுங்க, உங்க பேர் தானே பிரதாப்? ஆமா, உங்களை தான் கூப்பிடுறாங்க போல இருக்கு. மிஸ்டர் பிரதாப். என்னையா? உங்களுக்கு ஃபோன். தங்கவேல்தானே? உங்களுக்கு யார் வேணும்னு தெளிவா சொல்லுங்க. இது பிரதாப் உடச்சிட்டு ஏங்க. சாப்பிட்டீங்களா? பொங்கல் வாங்க போயிருக்காங்க. கேண்டீன்ல பொங்கல் எப்போ தீர்ந்துருச்சு? பொங்கல் தீந்து போச்சா? இப்ப என்ன, உங்களுக்கு பொங்கல் தானே வேணும்? பின்ன செங்கலா வேணும், பொங்கல் தான் வேணும். என் கூட வாங்க, நான் வாங்கி தரேன். வாங்க போலாம். போலாமா? ராங் நம்பர். சாப்பிடுங்க.
பிரிச்சு தரணும் இல்லங்க, அதுக்குள்ள என்னங்க இங்க பாருங்க, அருமையான ரவா பொங்கல், நெய் தூக்கலா இருக்கு, அப்புறம் மிளகு எக்கச்சக்கமா இருக்கு, முந்திரி பருப்பு அதை விட, சாம்பார்ல பாத்தீங்கன்னா இருங்க சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டுருக்க பிரமாதமா இருக்கு. ஆனா ஆறு பொங்கல் சாப்பிட்டு பாத்தீங்களா என்னாச்சு, என்னாச்சு பொற போகுது, என்னாச்சுன்னு கூட இருங்க இருங்க, தண்ணி வாங்காம இருந்தா நான் போய் வாங்கி தந்துடுறேன். குறையற போதுங்க, பாத்து சாப்பிடு தண்ணி, தண்ணி தானே, நான் வாங்கி தரேன் வாங்க. வாங்கி தரியா? நன்னாரி சர்பத்தை வாங்கி தரேன் வா. சர்பத்தா? எங்க போன் பேசுறதுக்குள்ள செல்லதுரை கண்ணு, நீங்க பாத்தீங்களா? பொங்கல் பொங்கல் கேட்டே வந்தாரு, அப்ப நான் பொங்கல் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், சாப்பிட ஆரம்பிச்சாரு, சாப்பிட சாப்பிட பொறையேறிச்சு, தண்ணி வேணும்னு கேட்டாருங்க, நான் போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்து பாக்குறேன், ஆள காணுங்க. எங்க பேர் பாரு? எங்கன்னு தெரியலீங்களே, ஊரா இருந்தா எங்க சுத்தினாலும் திரும்பி வீட்டுக்கு வந்துருவாருங்க, இங்க தெற்கு வடக்கு தெரியாது, எப்படி போய் எப்படி வந்து சேர போறாரு எனக்கு பயமா இருக்குதுங்க. சரி அப்படி போய் பார்ப்போம். வந்து உட்காரு. பிரதாப் எங்கடா? பிரதா காணோம். காணோம் அம்மா, ஒரு பொங்கலினா ரெண்டு சர்பத்தண்ணா, ஆனா எல்லாருமே ஓடிட்டாங்க, காசு குடுக்கிறதுக்கு பயந்து. ஏங்க எங்க போயிட்டீங்க? ஏங்க தண்ணி கேட்டீங்கல்ல, வாங்கிட்டு வரக்குள்ள எங்க போனீங்க? ஆஸ்பத்திரி ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், ஏன் தான் இப்படி பண்றீங்களா? போங்க. ஒரு பொங்கல்னா ரெண்டு சர்பத்தண்ணா. அவன் ஏதோ வளர்றான்டா. நானா வளர்றேன்? பின்ன நானா? யாருக்கு தெரியும்? சரி சரி விடுங்கம்மா விடுங்க. உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு, போய் பாருங்க. சரி வாங்க. வா வா. அது கொடுங்க. அப்புறமா அப்புறமா மறுபடியும் இங்க வந்து சாப்பிடலாம் வாங்க. கொடுங்க கொடுங்க, நீங்க போங்க. ஹே ஜெய், அதெல்லாம் தொடாத. ம், போ. வணக்கம் டாக்டர். உட்காருங்க உட்காரு. ஆ உட்காரு உட்காருங்க. சபா, உங்க பாரு அவனே, அது அவங்கிட்ட இருந்து வாங்கு. எனக்கு கொடுங்க. ஐ மண்டியோட மண்டியோட சூ மந்திர காளி மாய காளி. சூ வர பேசாம இருக்கு. பிசிக்கலாக எந்த டிஃபிஷியன்ஸும் இல்லை, இன்னும் ரெண்டு சிட்டிங்கில் ஓரளவுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். எனக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்குது, டே ஆஃப்டர் டுமாரோ நீங்கள் வாங்க. சரிங்க டாக்டர். அது வரைக்கும் இதே மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஆ சரிங்க டாக்டர், நாங்கள் வரோம். வரோம் டாக்டர். சரி வரோம் டாக்டர். ஹலோ இங்கே, அதுவே இங்கே. வரோம் டாக்டர். டாடா. வாங்க பாத்து வாங்க. சரி
டா, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். பக்கத்துல வந்துட்டேன், அதான் எடுக்கல. பக்கத்துல வந்தா கால் அட்டென்ட் பண்ண மாட்டியா? இல்ல, தேவையில்லாம ஒரு கால் வேஸ்ட் ஆயிடும். டேய், ஒரு கால் என்ன 1 லட்சம் ரூபாயா? நான் எவ்வளவு டென்ஷன் மூட்ல இருக்கேன் தெரியுமா? சாரி ஜானி, நாம நினைக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் இருந்து செல்லதுரிய கிட்னாப் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. டேய், நீ நோண்டி வேலைக்கு தான்டா லைக்கு, உட்கார்ந்த இடத்துல நோண்டிட்டு இருப்ப. உன்னை நம்பி அவனை தூக்க சொன்னான் பாரு, என் புத்திய சொல்லணும். நான் இப்ப இருக்கிற நிலைமையில என்னால ஃப்ரீயா நடமாட முடியாதுரா, நீ ஒரு கார் மட்டும் அரேஞ்ச் பண்ணு. சரி ஜானி. அந்த ராதாவுக்கு டார்ச்சர் கொடுக்க சொல்லி நீங்க சக்கரிக்கு பணம் கொடுத்தது எனக்கு தெரியும் சார். ஏய்,